நாட்டு மக்கள் பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை வாங்கி கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் ஆற்றிய மனதின் குரல் உரையில் நாட்டில் 100 கோடி கொரோனா தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்கப்பட்டிருப்பதால் புதிய உற்சாகம் புதிய சக்தி பெருக்கெடுத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தடுப்பூசி திட்டத்தின் வெற்றி நம் நாட்டின் வல்லமையை பறைசாற்றுவதாகவும் அனைவரின் முயற்சி என்ற மந்திர சக்தியை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார். பாரத் 100 கரோட் வேக்சின் டோஸ் கா படாவ் பார் கர் சகா ஹை. ஆஜ் மே சிர்ஃப் आपका ही आभार व्यक्त नहीं कर रहा हूं, बल्कि हर उस भारतवासी का आभार व्यक्त कर रहा हूं जिसने सबको वैक्सीन मुफ्त वैक्सीन अभियान को इतनी ऊंचाई दी, कामयाबी दी। आपको आपके परिवार को मेरी बहुत बहुत शुभकामनाएं। अक्टूबर 31ஆம் தேதி அன்று சர்தார் பட்டேலின் பிறந்தநாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாட இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் கட்ச் பகுதியிலிருந்து ஒற்றுமை சிலை வரை இருசக்கர வாகன பேரணி குஜராத் காவல்துறை சார்பில் நடைபெற்றதையும் குறிப்பிட்டார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தற்போது சர்தார் பட்டேலின் வாழ்க்கை வரலாறு குறித்த படத்தொகுப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் இதை இளைஞர்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நவம்பர் 15ஆம் தேதி பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாள் என்று தெரிவித்த அவர் தனது பூமியை பாதுகாக்க எந்த முறையில் போராடினாரோ அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். நமது கலாச்சாரத்தின் வேர்கள் மீதான பெருமிதத்தை பிர்சா முண்டா கற்பித்துள்ளார் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அக்டோபர் 24ஆம் தேதி ஐநா தினம் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர் 1953ஆம் ஆண்டில் விஜயலட்சுமி பண்டிட் ஐநா பொதுச்சபையின் முதல் பெண் தலைவராக பதவி வகித்ததை சுட்டிக்காட்டினார். பாரதம் என்றதுமே உலக அமைதிக்காக பணியாற்றி வந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை தரும் விஷயம் என்றும் அவர் கூறினார். ஏழ்மையை அகற்றவும் தொழிலாளர்களோடு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் இந்தியாவோடு இணைந்து முன்னணி பங்கினை வகித்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். लेकिन भारत के एक डेलीगेट ने इस पर आपत्ति जताई और फिर यूनिवर्सल डिक्लेरेशन में लिखा गया ऑल ह्यूमन बीइंग्स आर क्रिएटेड इक्वल। ये बात जेंडर इक्वालिटी की भारत की सदियों पुरानी परंपरा के अनुरूप थी। क्या आप जानते हैं कि श्रीमती हंसा मेहता वो डेलीगेट थी जिनकी वजह से ये संभव हो पाया। उसी दौरान एक अन्य डेलीगेट श्रीमती लक्ष्मी मेनन ने जेंडर इक्वालिटी के मुद्दे पर जोरदार तरीके से अपनी बात रखी थी। यही नहीं, 1953 में श्रीमती विजया लक्ष्मी पंडित यूएन जनरल असेंबली की पहली महिला प्रेसिडेंट भी बनी थी। நாட்டில் கடந்த சில ஆண்டுகளில் பெண் காவலர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக இருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் கூறினார். சமீப காலங்களில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களில் ட்ரோன் மூலம் படம் பிடிப்பதை பார்க்க முடிகிறது என்று அவர் கூறினார். கிராமங்களில் நிலப்பரப்பை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யும் தயாரிப்பு பணியில் ட்ரோன்களை ஈடுபடுத்தும் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்றார் அவர். நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தங்களின் பொறுப்பினை உணரும் போதுதான் முழுமையான வெற்றி கிடைக்கும் என்று தெரிவித்த பிரதமர் தீபாவளி பண்டிகையின் போது நமது இல்லங்களை தூய்மையாக்கும் பணிகளில் ஈடுபடும் அதே வேளையில் அக்கம் பக்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நேரத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நாம் ஒழிப்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அனைவரும் இணைந்து நம் நாட்டை முழுமையான வகையில் தூய்மையானதாக மாற்றுவோம், தூய்மையாக வைத்திருப்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தீபாவளி, கோவர்தன் பூஜை என அடுத்தடுத்த பண்டிகைகள் வரும் வேளையில் பொருட்களை வாங்கும் போது உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்.